ஒரு மேகி வீடியோ கண்டிப்பா வந்தேன். வந்த இடத்துல பப்ளிக் சார பார்த்தோம். ஒரு மரியாதைக்கு முத நாள் சோல் அடிபட்டு இருக்குங்க. ஒரு மரியாதைக்கு சார் கால் எப்படி சார் இருக்க பரவாயில்லையா கேட்க மாட்டோமா? லலித் தப்பு இருக்குது, அவர் பாட்டுக்கு பிடிச்சி கிணாமலாம் கத்திக்கிட்டு இருக்காரு. நீ ஷோவில் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவேன், காலில் கிழிச்சு காயம் பண்ணது நான் தானே உட்காந்துருக்கேன். நீ சும்மா வந்து இந்த சந்து வந்து சாரி கேட்குறேன் போயா அப்படின்றாரு. சார் நானும் மனுஷன் தேவையில்லாம் பேசாதீங்க சார், நான் ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக பேசி பிடிச்சி நீங்கள் தள்ளி விட்றாருங்க. ஓ இதுக்கப்புறம் என்ன சார், நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் உங்களை மரியாதை வச்சுருக்கேன் சார், அதனால தான் உங்களோட நான் அவ்வளோ பேசி பாருங்க. இதுக்கப்புறம் என் வாய் பேச கை தான் பேசும் போயா சார். நீங்க சார் ஒரு விஷயம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்ப நீ விட்டு கொடுத்து போயிடலாமா சார், நீங்க டீமுக்காக தான் நீங்க ஆடினீங்க. பாண்டர் இல்லாம அது எனக்கு பிடிக்குமே அப்படின்னா இது ஒத்துக்கவே கூடாது சார், அதெல்லாம் பண்ணவே கூடாது சார். நீங்க முடிவு பண்ணுங்க தப்பு பண்ணாத மாதிரி இல்லை சார், நீங்க கொடுக்க உங்க டீமே கொண்டு கட்டு பாருங்க. தேவையில்லாமல் இல்லை சார், நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாக இருக்கீங்க. பெருசாக அப்படி பெருசாக அடங்குறேன். நாங்கள் வண்டி வண்டி வாங்க, சிங்கிள்ஸ் வாங்க சார். நான் இவனுக்கு
போட்டியில் வந்து உண்மையிலேயே ரொம்ப டஃப்பாக போயிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு ஃபோன் எதிர்பார்க்கல. ஸோ மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு. ஒரு பக்கம் பப்ளு சாரை வந்து ஜெயிக்க முடியுமாங்கிற டவுட்டே வந்துருச்சு. அவரோட பாடிக்கும் அவரோட ஸ்ட்ரக்சருக்கும் அவரை கண்டிப்பாக தள்ள முடியுமா அப்படின்னு எனக்கு டவுட் தான். பட் இருந்தாலும் பாண்டவர்களத்தை விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படின்ற விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ என்னை விட பல மடங்கு அவருக்கு அந்த போட்டியில் ஒரு பெரிய. ஸோ அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், ரெண்டு பேரும் ரவுண்ட் வந்துடும். ஸோ மிஸ் ஆகி சேர் பிறந்து ஊர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்து தலைகளை பெரிய டக்க போற ஆயிடுச்சு. அதனால கேம் நெருங்கி பாருங்க, அடி பாருங்க, இங்க அடி இங்க அடி. கண்டிப்பா இவருக்கு வந்து அன்னைக்கு அடுத்த காலைல ஃபோன் பண்ணி சார் பயங்கரமா உடம்புலாம் வலிக்குது, இந்த எம்ஆர்எம் இருக்கு அது போடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு மெடிசன் சஜஸ்ட் பண்ணி செம்ம பெயின். அப்போதைக்கு தெரியல சைக்கிள் ஸ்டாண்ட் போற இடம் காலை வலிக்குது, கையை வலிக்குது, சோல்டர் வலிக்குது, செம்ம பெயின் எனக்கு. அப்புறம் நான் மறுநாள் அவருக்கு சரி போன் பண்ணி பேசிடுவோம் நமக்கு எப்படி இருக்குன்னா காயம்பட்டு அவருக்கு எப்படி இருக்கும் பாவம் சொல்லிட்டு. அப்புறம் நான் தனுஷ்டாருக்கு போன் பண்ணி நான் அவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி சாரி சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு, சாரி சார் எப்படி சார் இருக்குன்னு விசாரிச்சு பேசினேன். அவர் சிரிச்சாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வந்து போட்டி தானே போட்டோம், என்ன வேணும்னா என் காலை கீழ் ஷூட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசினாங்க. ஸோ முதல்ல வந்து அந்த மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஃபேவரட்டான ஒரு ஆக்டர், ஒரு ஜென்டில்மேன், சினிமாவில் டிவியில் ஜென்டில்மேன் அப்படின்னா இவர் தான். கண்ணானே கண்ணே ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு ஒரு நடிகர் ஆச்சு, இந்த வருஷமாக சினிமாவில் இருக்கு அப்படின்னா ஒரு ரசிகர் மாதிரி ஃபோன் பண்ணி அவ்வளோ பாராட்டி, குட்டி குட்டியாக பாராட்டி, அண்டு எங்களுடைய ரிங் டோனை வந்து அது சாரி அவருடைய எங்களுடைய சாங் வந்து இவர் ரிங் டோனாக வச்சு அண்டு அந்த பாட்டை வந்து அவ்வளோ அருமையாக பாடுவார். அந்த ஷோலையும் அன்னைக்கு வந்து அவர் பாடியிருக்காரு. கண்ணாடி கண்ணை சீரியலோட ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு என் கண்ணில் இருந்து என்னை மீறி தண்ணி தானாக ஊற்றுச்சு, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த எபிசோடு சன்னெக்ஸில் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு டைம் திரும்ப 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 போட்டு பார்த்தேன். ஃபைவ் சிக்ஸ் டைம் பண்ணும்போதும் என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் உண்மை. ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர், நம்ம ஆசைப்படுற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறதுங்கிறதே வந்து பெரிய வரப்பிரசாதம். அப்படி கிடைக்கிற கேரக்டரை பயன்படுத்திக்கிறதுக்கு பிறகு அது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப கரெக்டாக அவர் சார் பண்ணியிருந்தார். அந்த எபிசோடை பார்த்து நான் அவ்வளோ அவர் மேலே இருந்த மரியாதை எனக்கு பல மடங்கு அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் இதுவரைக்கும் சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கண்ணாட கண்ணை எபிசோடு சன்னெக்ஸில் இருக்கும் அதோட ஃபஸ்ட் எபிசோடு மட்டும் எனக்காக பாருங்கள். அதை பார்த்துட்டு எனக்கு அழகையே வரல, எனக்கு கண்ணு கலங்கவே இல்லை அப்படின்னு யாராச்சும் தோணுச்சுன்னா தயவுசெய்து கமெண்டில் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பொங்கல் ஸ்பெஷல் மிஸ் பண்ணாதீங்க. எங்கள் ரெண்டு பேர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு பொங்கல் வாழ்த்துக்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம். ஓகே, சாரோட சேனல் வந்து கிங் பிருத்திவிராஜ் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பல்லே கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காரு, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாம். சரி, அதே மாதிரி நேசன் நெப்போலியனுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான க்யூட்டான விஷயங்கள் வந்து அவரும் பண்ணிட்டுருக்காரு. அவர் என் சேனல் பார்த்து நான் அவரை பாராட்டா, அவர் என் சேனல் பார்த்து பாராட்ட, ரெண்டு பேரும் வந்து சரி ஒன்று போனோம், நீங்கள் கண்ணாடி லொக்கேஷன் வாங்க சார் அவர் இன்வைட் பண்ண வந்தார். நான் குட்டியாக அவர் ஆரம்பித்தேன், அவரும் அப்படியே அதை பிடிச்சிட்டு படிக்கணாச்சு பிடிச்சிட்டாரு. கண்டிப்பா ஹாப்பி போகணும் சார். உண்மையிலே கேட்குறேன், இப்போ பரவாயில்லைங்க, கால் பரவாயில்லைங்களா? மறுபடியும் இல்லை சார், பண்ணுறதுலாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கால் நல்லா இருக்கும். இல்லை சார், இல்லை சார், நான் சீர் சார் தான் கேட்குறேன். ஒன்றும் தேவை சார், சார் ஒன்றும் சார் சார் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், தேங்க்யூ.